வெல்கம் பேக் டு விட்டி கே ஃபோட்டோகிராஃபி. என்ன எல்லாரும் ஆனுவலர் கிளிப்ஸ் பார்த்தீங்களா? சில பேர் நல்லா பார்க்க முடியலன்னு தெரியும் எனக்கு. எங்கள் வீட்லேயும் யாராலையும் பார்க்க முடியல கோயம்புத்தூர்லேருந்து. பார்த்தவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிடிச்சிருந்ததா, நல்லா இருந்ததா, நான் சொன்னதெல்லாம் நடந்ததா, ஏதாவது சொன்னதா, அட்லீஸ்ட் ஒரு 50% நடந்ததா இன்றைக்கி? எனிவே, நீங்கள் நிறைய பேர் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸை உங்களுடைய அட்லீஸ்ட் உங்களுடைய பர்சனல் காப்பியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் மெமரிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரிண்ட்லாம் பண்ண போகிறீங்க, அட்லீஸ்ட் ப்ராப்பராக ஒரு இடத்துல இங்கே ப்ரெசென்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அந்த பார்ஷியல் ஃபேஸஸ் அப்புறம் அந்த ஆனுவலஸ் இது எல்லாத்தையும் வந்து எப்படி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். நான் ஒவ்வொரு ஃபைலுமே வந்து 10-10 நிமிஷம் கேப்பில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை ஃபைல் இருக்குன்னு பார்த்துருவோம். மொத்தம் வந்து 19 ஃபைல்ஸ் இருக்குது. 19 பிக்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? எடுத்து அப்படியே ஃபோட்டோஷாப்பில் போட வேண்டியது தான். ஃபோட்டோஷாப்பில் எடுத்து போட்டுடலாம். ஸோ எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கும் இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணால், நீங்கள் அத்தனை ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாக்கா ஒவ்வொரு ஃபைலுமே வந்து தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு லேயராக ஓப்பன் ஆகும். இதே இந்த மாதிரி தனித்தனியாக ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா ஃபோட்டோலையுமே வந்து சூரியன் டெட் சென்டரில் இல்லை. ஸோ அத்தனைக்கும் நான் பல்க் ப்ராசஸிங் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதனால நான் தனித்தனியாக வச்சுக்கிறேன். எனக்கு தனித்தனி கண்ட்ரோல் இருந்தால் எனக்கு பெட்டர்னு தோணுது எனக்கு. அதனால தனித்தனி ஃபைல்ஸாகவே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் அத்தனையும் கொண்டு போய் ஒரு மாஸ்டர் ஃபைலில் போட தான் போகிறோம் நம்ம. அது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது அத்தனையுமே ரா பிக்சர்ஸ், அதனால தான் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் நேரமாகுது. நீங்கள் ஜேபேக்கில் தான் எடுத்துருக்கீங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஃபைல்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாமல் இப்போ ஓப்பன் பண்ணினதும் எம் கீ அடிங்க. ஓகேங்களா? எம் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செலெக்ஷன் டூல் வந்துடும். செலெக்ஷன் டூல் வந்தது மேலே ஸ்டைல்னு இருக்கு இல்லைங்களா, யூஸ்வலி வந்து நார்மலில் இருக்கும். நார்மல்லேருந்து ஃபிக்ஸட் சைஸ்ன்னு போய்க்கோங்க. ஸோ ஃபிக்ஸட் சைஸ்ன்னு போயிட்டு ஒரு ஸ்கொயர் சைஸாக கொடுக்கணும் நம்ம. ஸோ ஸ்கொயருக்கு ரெண்டு சைடும் ஒன்று தான். ஸோ ஹைட்டு விட்த் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 3:3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. 3 இன்ச்சுக்கு 3 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணணும். இப்போ ஏன் அப்படி கட் பண்ணுறேன்னா, எனக்கு அத்தனை ஃபைல்லையுமே வந்து சூரியனோட சைஸ் ஒன்று தான். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நான் 5mm எடுத்தது தான், அது ஃபோக்கல் லெங்க் எல்லாத்தையுமே ஒன்று தான். அதனால் எனக்கு சூரியனோட சைஸ் வந்து மாறப்போகிறது இல்லை. என்ன பண்ணுறேன், நான் போய் இப்போ 3:3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சூரியனுக்கு தோராயமாக டெட் சென்டரில் கொண்டு போய் வச்சுட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மவுஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அழகாக அது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ அத்தனையுமே செலக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கமாண்ட் என் இல்லாட்டி கண்ட்ரோல் என் அப்படி விண்டோஸ்னால் கண்ட்ரோல் என் அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஃபைல் வந்துடும். ஸோ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணணும் இப்போ. ஸோ நியூ ஃபைலை வந்து ஒரு பெரிய ஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன் நான், ஃபஸ்ட்டு போய் நம்ம பேக்ரவுண்டை ஃபில் பண்ணிடுவோம். நம்ம பிளாக் கலரில் ஷிஃப்ட் F5 அடிச்சிங்கனாக்கா பேக்ரவுண்ட் ஃபில் ஆகிடும். ஐ மீன் பேக்ரவுண்டு ஃபில் கலர் வரும். அதில் நீங்கள் பிளாக் செலக்ட் பண்ணி அடிச்சிங்கனாக்கா பேக்ரவுண்டு நீங்கள் பிளாக் கலரில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது இப்போ ஒவ்வொரு ஃபைலாக போய் அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற போர்ஷனை மாத்திரம் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட். ஸோ அத்தனை லேயர்ஸையும் கொண்டு வந்து நம்ம போட்டாச்சு இப்போ. ஓகேங்களா? அத்தனை லேயர்ஸையும் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் மோடுன்னு இருக்கு இல்லைங்களா மேலே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதில் போயிட்டு லைட்டன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ லைட்டன் கொடுத்தீங்கனாக்கா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அத்தனையுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பேரண்ட்டாக ஆகிடும் இப்போ. ஸோ அத்தனை பிறகு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். சென்டரில் இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த டோட்டல் எக்லிப்ஸுடைய ஃபோட்டோ. உங்களோடதுல வந்து இது வந்து ஒரு ஆனுவலர் எக்லிப்ஸாக இருக்கும், என்னோடது டோட்டல் எக்லிப்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதோட லேயர் பிளெண்டிங்கும் வந்து நான் லைட்டனுக்கு மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து வி கீ அடிங்க. வி அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த லேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லேயர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலில் உங்களுக்கு காட்டும் ஃபோட்டோஷாப்பில். இப்படி வச்சுட்டு சென்டர் எதுன்னு பாருங்கள். இந்த இமேஜோட சென்டர் எது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ ஸ்னாப்பிங் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா வியூவில் போய் ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் நகுத்து அதுவே வந்து உங்களுக்கு சொல்லும் எந்த இடத்துல உங்களுக்கு சென்டர் இருக்குது, எந்த லேயரோட அலைன் ஆகுது எல்லாமே சொல்லும். அது ஸோ நமக்கு இப்போ தேவை வந்து இந்த
டோட்டல் எக்லிப்ஸ் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கணும். சென்டரில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அதை சுற்றி அலைன் பண்ணணும் நம்ம, கரெக்டாக. ஸோ சென்டரில் வச்சுட்டு அதை நான் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த லேயரை மாத்திரம். ஸோ அந்த லேயரை மட்டும் நான் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே போய் இந்த லாக் அடிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த லேயர் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போது நம்ம ஒன்றுனா அலைன் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். அலைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோவா இடம் இல்லை, கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, க்ராப் டூல் திரும்ப செலக்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கமாண்ட் மைனஸ் அடிச்சிங்கனால இல்லை கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த க்ராப் டூல் இப்போ பிடிச்சி நான் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இழுத்துக்கிறேன், எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கிறேன் நான், ஓகேங்களா? இழுத்துட்டு அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஒரு மூணு மடங்கு இழுத்தா போகிறோம். இந்த சைடில் ஒரு மடங்கு, அந்த சைடு ஒரு மடங்கு இழுத்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ முக்கியமாக க்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி எதுவும் பிறை இல்லாமல் பார்த்துக்கோங்க, பார்த்தீங்களா? அதை மிஸ் பண்ணுறேன் நினைப்போம். ஸோ எல்லாத்தையும் நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ராப் பண்ணுங்கள். ஸோ க்ராப்பு வந்து இந்த சைடில் ஒரு இழுப்பு, அந்த சைடில் ஒரு இழுப்பு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ இருந்தால் ஓகேவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய ஃபைலுங்க அது, அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரும்பவும் பேக்ரவுண்டில் போய் நான் Shift F5 அடிக்கிறேன், பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு Shift F5 அடிச்சிங்கனாக்கா பிளாக்னு வரும். ஸோ பிளாக்ல வச்சு திரும்பவும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் க்ராப் டூல் விட்டு வெளில வரேன் ஃபஸ்ட்டு. க்ராப் டூல் விட்டு வெளில வந்தாச்சு. இப்போ நான் வந்து V அப்படின்னு ஹிட் பண்ண அப்படின்னாக்கா வி கீ அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லேயர் செலெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? இல்லாட்டி இந்த இடத்துல இருக்கு பாருங்க, லேயர் செலெக்ஷன் டூல், அதை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து சூரியனா ஒன்றுனா நீங்கள் அப்படி செட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான், இவ்வளோதான் வேலை. ஸோ எனக்கு தெரியும், இன்னும் நான் பார்க்கும்போது சூரியன் வந்து மேலேருந்து மறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ அதாவது 2 மணி பொசிஷன்லேருந்து மறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ அதுக்கு தேவையான மாதிரி நான் என்னோட பிறகு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே வரலாம் நான், ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ஃபேஸஸ் என்னவோ அது நீட்டாக வந்துடும். ஸோ இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. ஸோ அவ்வளோ தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த ரொம்ப எட்ஜெல்லாம் தேவையில்லை, எடுத்துடலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு அந்த பிற தெரிஞ்சால் போகிறோம் நமக்கு. ஸோ இந்த சைடில் ஒரு 8, அந்த சைடில் ஒரு 8 வச்சிங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போது இதுவே கூட ஜாஸ்தின்னு சொல்லுவேன் சில நேரங்களில், உங்களுக்கு வேணா இந்த சைடு ஒரு 3, அந்த சைடு ஒரு 3 கூட வச்சுக்கலாம், அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. இது நான் எப்படி அலைன் பண்ணுவேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், நீங்கள் ரூலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரூலரில் மேலே இந்த இடத்துல ரூலர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும்னாக்கா வியூவில் போயிட்டு ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எனேபிள் தான் வச்சிருப்பேன் நான். கண்ட்ரோல் ஆர் அடிச்சிங்கனாக்கா ரூலர்ஸ் எனேபிள் ஆகிடும், இல்லை கமாண்ட் ஆர் மேக்கில் அடிச்சிங்கனாக்கா ரூலர்ஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த ரூலர்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு லைன் அப்படி இழுத்துடுவாங்க. ஸோ இழுத்துட்டு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டோட சென்டர் எதுவோ அதில் போட்டுருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு லைன் எழுத்துட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்டோட சென்டர் எதுவோ அதில் அழகாக அப்படி செட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி டாக்குமெண்ட்டோட சென்டரில் சோலார் கிளிப்ஸே இல்லை. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணணும் இப்போது. ஸோ லாக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு இப்போது இந்த எக்லிப்ஸ் இமேஜை கொண்டு போய் நான் இப்போ டெட் சென்டரில் வைக்கிறேன் நான். ஸோ இப்போ தான் சென்டரில் இருக்குது, ஓகே? இப்போது ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே அலைன் பண்ணிட்டே வர வேண்டியது தான் நம்ம. இப்போ இனிமேல் எல்லாமே ஈஸி தான். இப்போது அலைன் பண்ணும்போது எல்லா சூரியனோட இமேஜும் வந்து ஒரே அளவில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ ஷோவில் போங்க, நியூ கைட் லேஅவுட்டு, நமக்கு எவ்வளோ இருக்குது மொத்தம், இந்த சைடு 8, இந்த சைடு 8, 16, 17 காலம் வேணும் நமக்கு, கரெக்டுங்களா? 17 காலம் வச்சுட்டு கட்டர் சைஸ் அப்படின்னாக்கா ஒவ்வொரு காலமுக்கும் நடுவில் இருக்கிற விட்த் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஸோ கட்டர் சைஸ் வந்து நான் 1 இன்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு, எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு 3 இன்ச் வச்சுக்கிறேன், 3 இன்ச் ஒவ்வொரு காலத்துக்கும் 3 இன்ச் எனக்கு கேப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 4 இன்ச் வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ 4 இன்ச் வச்சுக்கிறேன் நான். இப்போ 4 இன்ச்சில் உங்களுக்கு அழகாக ஒரு ரூலர் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் அப்படியே ஒவ்வொரு இமேஜாக உள்ளே செட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ கண்ட்ரோல் செமிகாலன் அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு கைட்லைன்ஸ் போயிடும். ஸோ க்ளீனாக உங்களுக்கு செட் ஆன மாதிரி ஆகிடுச்சேன். ஸோ இப்படி தான் அழகாக அலைன் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இமேஜஸும். நீங்கள் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டு க்ளீனாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள், ஓகே? இது வந்து பெருசாகவும் பிரிண்ட் பண்ணலாம், எவ்வளோ பெருசானாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ஃபைல் தான் அது. அதே மாதிரி இப்போ எனக்கு டோட்டல் எக்லிப்ஸ் மட்டும் எனக்கு நல்லா பெருசாக எக்ஸாஜரேட்டடாக தெரியணும்னு வச்சுப்போம். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபோட்டோ இல்லைங்கண்ணா நடுவில் இருக்கிறது, அதனால் அது மட்டும் நான் எக்ஸாஜரேட்டடாக வைக்கணும் அப்படின்னாக்கா நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸுக்கு போயிட்டு அதை மட்டும் கூட நான் பெருசு பண்ணி வச்சுக்கலாம் நான். ஸோ இந்த மாதிரி பெருசு பண்ணி கூட காமிக்கலாம் நான். அது ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட் பொறுத்தது, அவ்வளோதான். என்னங்க இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி அந்த கிரிட்ஸ் லேஅவுட்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணால் மெமனியாக விளையாடலாம். அந்த கிரிட் அண்ட் லேஅவுட் எதுக்குனாக்கா ஒரு ப்ராப்பராக ஒரு கைட்லைன்ஸ்க்காக தான், அது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக தான். ஸோ மின்ஸ்டேப் வச்சு கம்ப்யூட்டர் மானிட்டர் மெஷர்மெண்ட் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த கிரிட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இருந்திருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.